50 வயதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டினருக்கும் இனி உம்ரா விசா. வெளிநாட்டு முஸ்லிம்கள் உம்ரா புனித பயணம் மேற்கொள்வதற்கான வயது வரம்பை சவுதி அதிகாரிகள் குறைத்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக சவுதி அரேபியாவின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் 18 முதல் 50 வயது வரையிலான வெளிநாட்டு முஸ்லிம்களுக்கு உம்ரா செய்வதற்கு வரையறுக்கப்பட்ட அனுமதிகளை வைத்திருந்தது. தற்போது அமைச்சகம் இந்த வயது வரம்பை ரத்து செய்துள்ளது. மேலும் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வரும் யாத்ரீகர்களுக்கும் உம்ரா அனுமதியை அனுமதித்துள்ளது. புதிய விதியின்படி 18 வயதுக்கு உட்பட்ட வெளிநாட்டு முஸ்லிம்கள் இன்னும் உம்ரா செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இதற்கிடையில் சவுதி அரேபியாவிற்குள் வசிக்கும் 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்கள் COVID-19 எதிராக முழுமையாக தடுப்பூசி போட்டிருந்தால் உம்ராவை செய்வதற்கான அனுமதியை பெற முடியும். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் சமீபத்தில் மெக்காவில் உள்ள பெரிய மசூதியில் வழிபாடுகளை செய்வதற்கான அனுமதிகளை பெறுவதற்கும் மதினாவில் மஜித்து நபவியில் பிரார்த்தனை செய்வதற்கும் உதவும் ஒரு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது அவர்களுக்கான நடைமுறைகளை எளிதாக்கும் முயற்சியாகும். பயணத்திற்கு முன் வெளிநாட்டு யாத்ரீகர்கள் சவுதி அரேபியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளுடன் COVID-19 எதிராக முழுமையாக தடுப்பூசி போடப்பட வேண்டும் மற்றும் சவுதி வெளியுறவு அமைச்சகத்தின் தளம் வழியாக மின்னணு நுழைவு விசாவை பெற அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி சான்றிதழை வழங்க வேண்டும். கடந்த மாதம் சவுதி அரேபியா COVID-19 எதிரான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. நோய் தொற்றுகளின் குறிப்பிடத்தக்க சரிவுக்கு மத்தியில் நாட்டில் தொற்று நோயியல் நிலைமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தளர்வான நடவடிக்கைகளில் மெக்கா மற்றும் மதினாவில் உள்ள 2 புனித மசூதிகளில் வழிபாட்டாளர்களுக்கான தூரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அடங்கும். அங்கு முழு திறன் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் 2 மசூதிகளின் வழிபடுபவர்கள் தொடர்ந்து முகமூடி அணிந்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.